அரண்மனையிலேயே தங்குமாறு கேட்டுக்கொண்டான். அவன் தோழர்களான இசைச்சனும் வயந்தகனும் அவனை பாதுகாக்க வேறு வடிவம் கொண்டு அரண்மனையில் வேலை பெற்று அங்கேயே தங்கினர். உதயணன் அரண்மனையில் இருப்பவன் போலவே தன்னை காட்டிக்கொண்டு பிறர் அறியாமல் காமன் கோயில் சென்று பத்மாவதியை சந்தித்து வந்தான். இவ்வாறு இருக்கும்போது காமன் விழாவின் இறுதி நாளில் ஒருவருக்கும் தெரியாமல் உதயணனை பத்மாவதி கன்னி மாடத்திற்கு அழைத்து வந்தாள். உதயணன் அங்குள்ள சுவர் ஓவியங்களை பார்த்து பார்த்து வியப்படைந்தான். அவன் தன்னை பார்க்காமல் ஓவியங்களை பார்ப்பதை பார்த்த பத்மாவதி ஊடல் கொண்டாள். அணிகலன்களையும் மாலைகளையும் வீசி எறிந்தாள். அவளது ஊடலை தணிக்கும் வகையில் உதயணன் காதல் மொழி பேசினான். அன்புடன் தழுவ முற்பட்டாள். அவள் என்னை தொட வேண்டாம் என சீறி அப்பால் செல்ல முயன்றாள். அப்போது பூஞ்சோலையில் இருந்த கோட்டான் ஒன்று யாவரும் மஞ்சுமாறு குரல் எடுத்து ஒலித்தது. அது கேட்டு நடுங்கிய பத்மாவதி ஓடோடி வந்து உதயணனை தழுவிக்கொண்டாள். அவளது அச்ச மயக்கத்தை பெரிதும் விரும்பினானவன். அவளது ஊடலை தீர்த்த கூகையை மனத்திற்குள் பாராட்டி மகிழ்ந்தான். பத்மாவதி யாழ் இசைக்குமாறு உதயணனை வேண்டிக் கொண்டாள். அவனுக்கு கோடபதியின் நினைவு வந்தது. இனிமையாக இசைத்தான். அவள் மெய்மறந்து அதனை ரசித்தாள். யாழ் இசைப்பதில் சிறந்தவன் காமன் என்பர், அவனுக்கு பிறகு தும்புரு, அவனுக்கு பிறகு உதயணன் என அனைவரும் வரிசைப்படுத்தி பாராட்டுவர். இந்த அந்தணனோ அவர்கள் யாரினும் சிறந்தவனாக திகழ்கிறான் என உள்ளம் மகிழ்ந்தாள். இவ்வாறு இருவரும் இனிது மகிழ்ந்திருந்தனர். கன்னி மாடத்திற்கும் காமன் கோட்டத்திற்குமாக உதயணன் போய் வரலானான். இந்நிலையில் கேகய நாட்டரசன் பத்மாவதியை மனம் பேச பெரும் பரிசுப் பொருளுடன் வந்தான். பத்மாவதி விரும்பிய பல நாட்டு மன்னர்கள் இதனால் சீற்றம் கொண்டனர். தருசகனின் புகழ் கண்டு பொறாமை கொண்டனர். விரிசகன், அரிமா, எலிச்செவி அரசன், அயோத்திவேந்தன், மிலைச்சன், மல்லன் ஆகிய அரசர்கள் ஒன்று சேர்ந்து ராசகிரியை முற்றுகையிட்டனர். எதிர்பாராத இந்த படையெடுப்பை கண்டு தருசகன் திகைத்தான். பகைவர் சூழ்ந்த செய்தியை பத்மாவதி தன் தோழியான ஐராவதி மூலம் காமன் கோட்டத்திலிருந்து தன் காதலன் மாணகனுக்கு தெரிவித்தாள். உதயணன், அஞ்ச வேண்டாம், பகைவர்களை வென்று 2 திங்களில் பத்மாவதியை வந்து பார்ப்பேன் என்று கூறி ஐராவதியை அனுப்பிவிட்டு பகைவரை முறியடிக்கும் வழிவகைகளை தோழரோடு கூடி ஆராய்ந்தான். உதயணன் நண்பர்கள் ஒன்று திரண்டனர். வணிகராக வேடம் பூண்டு வாணிகத்திற்குரிய பொருள்களை எடுத்துக்கொண்டு தருசகனின் பகைவர்களை சந்தித்தான் உதயணன். அவர்களிடம், நாங்கள் வணிகர்கள், மகத மன்னனுடன் எங்களுக்கு நீண்ட காலமாக நட்பு இருந்தது. ஆனால் தற்போது அது பகையாக மாறிவிட்டது. அவனது நாட்டை கைப்பற்ற எண்ணியுள்ளோம். உங்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கிறது, எனவே இணைந்து செயல்படலாம் என்றான். அவர்களும் அதனை ஏற்று உதயணனையும் அவன் தோழர்களையும் உடன் இருக்க அனுமதித்தனர். உதயணன் தோழர்கள் பகைவரின் ரகசியங்களை அறிந்து கொண்டு அவர்களுக்குள் மாறுபாட்டை உண்டாக்கினர். அதனால் பகைவர்கள் தம்முள் பகை கொண்டு ஒருவரையொருவர் எதிர்த்து போர் புரிந்து குழப்பமடைந்து போர்க்களத்தை விட்டு ஓடினர். உதயணனும் அவன் தோழர்களும் மகிழ்ச்சியுற்றனர். உருமண்ணுவா தருசகனுக்கு ஒரு செய்தி அனுப்பினான். உதயணன் தன் தேவி வாசவதத்தை இழந்த வருத்தத்தை போக்கிக் கொள்ள மகத நாட்டுக்கு வந்தான். அப்போது பகைவரின் முற்றுகை அறிந்தான். தன் தந்தைக்கும் மகதவேந்தனுக்கும் உள்ள பழைய நட்பை எண்ணி அந்நாட்டை காப்பாற்றுதல் கடமை எனக் கருதினான். பகைவருடன் கடும் போரிட்டு வென்றான். அவ்வெற்றியை தரிசகனுக்கு காணிக்கையாக்கும் பொருட்டு அங்கு வருகிறான் என்பதே அச்செய்தி. இச்செய்தியை அறிந்த தரிசகன் வியப்பும் மகிழ்ச்சியும் அடைந்தான். நாட்டை காப்பாற்றிய உதயணன் வருவதை அறிந்து அவனை வரவேற்க விரைந்து ஓடி வந்தான். தன் தவப்பயனை எண்ணி மகிழ்ந்தான். உதயணனுக்கு பிரம்மாண்டமான வரவேற்பளித்தான். அவனுக்கு போரால் நேர்ந்த துன்பத்தை போக்கி அவனை அரண்மனையில் இருக்கச் செய்தான். மாறு வேடத்தில் இருந்தவன் உதயணன் என்பதனை மன்னன் அறிந்து கொள்ளவில்லை. தோற்று ஓடிய அரசர்கள் ஒன்று கூடி ஆலோசித்தனர். வணிகராக வந்தவர்கள்
விளைவித்த குழப்பத்தால் தோல்வி நேர்ந்தது என கருதி மீண்டும் போர் புரிய தயாராயினர். ஒற்றரால் இதனை அறிந்த தருசகன் போர்க்கோலம் பூண்டு தானே போரிடத் தயாரானான். ஆனால் உதயணன், நானே போர்க்களம் சென்று வென்று வருவேன் எனக் கூறி படையுடன் சென்றான். பத்மாவதியை மனம் கேட்டு வந்த கேகய அரசனும் போர் முனையடைந்தான். இருதரத்து படைகளும் மோதின. எலிச்செவி அரசன் கடும் போர் புரிந்தான். அவனுடன் நிகழ்ந்த போரில் கேகய அரசன் கொல்லப்பட்டான். ஆயினும் பகைவர் உருமண்ணுவாவை பிடித்து சிறையில் அடைத்தனர். எனினும் போரில் உதயணன் வெற்றி பெற்றான். போரில் உயிரிழந்த கேகய மன்னனை எண்ணி தருசகன் கண்ணீர் வடித்தான். என் கடன் தீரேன் ஆயினேன், அவன் தன் கடன் தீர்த்து தக்கது ஆற்றினான் என வருந்தினான். கேகய அரசன் மறைவுக்காக தருசகன் மிக்க துயரமடைந்தான். ஆயினும் போர்க்களத்தில் தனக்கு மாபெரும் வெற்றியை தேடித்தந்த உதயணனை பெரிதும் புகழ்ந்தான். துரியோதனாதியரை வென்ற வீமனைப் போன்ற உதயணனை இன்ற பெற்றோர் தவம் செய்தவராவர் என போற்றினான். பத்மாவதியை அவனுக்கு மனம் முடிக்க விரும்பினான். தனது முடிவை பத்மாவதிக்கும் உதயணனுக்கும் தெரிவிக்கும்படி ஓர் அமைச்சனை அனுப்பினான். பத்மாவதி தான் காதலித்த மாணகனையன்றி வேறவரையும் கனவிலும் கருதாதவளாய் பதில் ஏதும் கூறாதவளாய் மௌனம் சாதித்தாள். உதயணனிடம் தெரிவித்தபோது மனத்தே மகிழ்ந்தவனாயினும் யூகியையும் வாசவதத்தையும் இழந்த பிறகு வாழ்வதும் ஒரு வாழ்வா என கூறி பின் திருமணத்திற்கு சம்மதித்தான். உதயணன் முடிவை அறிந்த தருசகன் மிகவும் மகிழ்ந்தான். தான் தான் மாணகன் என்னும் இரகசியத்தை பத்மாவதிக்கு தெரிவிக்க என்ன வழி என சிந்தித்தான் உதயணன். வயந்தகன் மூலம் தன் உயிர் தோழனான இசைச்சனுக்கு திருமணம் நடந்தேறிய பின்னரே தன் திருமணம் என்ற ஒரு நிபந்தனையை தருசகனுக்கு தெரிவித்தான். பத்மாவதியின் பார்ப்பனத் தோழியான ஒழுக்கத்தில் குன்றா யாப்பியாயினியை இசைச்சனுக்கு மனம் செய்வித்தான் தருசகன். திருமணம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது உதயணன் இசைச்சன் அருகில் சென்று, நாம் மகத நாட்டுக்கு வந்தது எவ்வளவு நல்லதாயிற்று என்று யாப்பியாயினி காதில் படும்படி கூறினான். உதயணனே பார்ப்பன வடிவம் தாங்கியிருக்கும் மாணகன் என்பதனை எளிதில் உணர்ந்தாள் யாப்பியாயினி. அச்செய்தியை விரைவில் பத்மாவதிக்கு தெரிவிக்க வேண்டும் என கருதினாள். தனது திருமணம் முடிந்ததும் யாப்பியாயினி விரைந்து சென்று பத்மாவதியிடம் மாணகன்தான் உதயணன் என்பதை தெரிவித்தாள். சான்றாக உதயணன் எழுதி கொடுத்த அவனது படம் ஒன்றையும் அவளிடம் காட்டினாள். படத்தில் உள்ள உதயணன் வடிவத்திற்கும் மாணகன் வடிவத்திற்கும் வேறுபாடு சிறிதும் இல்லையாயினும் இன்னும் இதனை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், அதுவரை இப்படத்தை தொடவும் மாட்டேன் என்று கூறி அதனை கையால் வாங்கவும் மறுத்துவிட்டாள். உதயணன் பத்மாவதியை நம்பும்படி செய்ய அவள் ஒருநாள் இரவில் கோட்டானுடைய ஒலிக்கு அஞ்சிய அடையாளத்தை யாப்பியாயினியிடம் கூறியிருந்தான். அதை அவள் பத்மாவதியிடம் சொன்னாள். அதனை கேட்ட பத்மாவதி ஐயம் நீங்கினாள். தன் கணவன் உயிரை யமனிடம் இருந்து மீட்ட சாவித்திரி போல் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அப்படத்தை மார்பில் அன்புடன் அணைத்துக் கொண்டாள். திருமணத்திற்கு இசைந்தாள். கோலாகலமாக உதயணன் பத்மாவதி திருமணம் நடைபெற்றது.